அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நம்ம மனித பிறப்பின் பரிணாம வளர்ச்சி பற்றி வளர்ப்பெருமான் சொல்கிறார் கேளுங்கள் அஞ்ஞான விருலில் ஒன்றும் தெரியாது உணர்ச்சியின்றி கிடந்த காலம் போக அவ்விரளை விட்டு நீங்கிய காலத்தே அதாவது ஒரு இருட்டு இருக்குது அது உணர்ச்சியின்றி அதில் நம்ம இருக்கிறோம் அங்கே அந்த இருளை விட்டு நம்ம வெளியில் வந்தோனே நம்ம ஆன்மா வந்தோன இவ்வுலகினிடத்து புல் நெல் மரம் செடி பூடு முதலியவாகவும் இதெல்லாம் உயிர் உள்ளதாக இருக்குல்ல அடுத்தது கல் மலை குன்று முதலியவாகவும் பிறந்து பிறந்து கலையுண்டல் வெட்டுண்டல் அருப்புண்டல் கில்லுண்டல் உலர்ப்புண்டல் உடைப்புண்டல் வெடிப்புண்டல் முதலிய பலவேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அத்தாவரயோனி வர்க்கங்களெல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அழுப்படைந்தோம் ஆன்மா இருளை விட்டு நீங்கி வந்தோடன கல் மலை குன்றாகவும் புல் நெல் மரம் செடி பூடு இந்த மாதிரி தாவர வகையாகவும் தான் ஃபஸ்ட்டு பிறப்படுக்குது அதுலேயும் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு இறந்து உழன்று வந்தோங்கிறத சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் பின்னர் எறும்பு செல் புழு பாம்பு உடும்பு பள்ளி முதலியவாகவும் தவளை சிறுமீன் முதலை சுறா திமிங்கலம் முதலியாகவும் பிறந்து பிறந்து தேய்ப்புண்டல் நசுக்குண்டல் அடியுண்டல் பிடியுண்டல் முதலிய பலவேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அவ்வூர்வன நீர்வாழ்வன யோனிவர்க்கங்களெல்லாம் சென்று உழன்று உழன்று அலுப்படைந்தோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரியெல்லாம் பிறந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் பின்னர் ஈ வண்டு தும்பி குருவி காக்கை பருந்து கழுகு முதலியவாக பிறந்து பிறந்து அடியுண்டல் பிடியுண்டல் அலைப்புண்டல் உழைப்புண்டல் முதலிய பலவேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அப்பறவையோனி யோனி வர்க்கங்களெல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அலுப்படைந்தோம் தாவரம் அதுக்கப்புறம் ஊர்வன நீர்வாழ்வனை வருது அதுக்கப்புறம் இந்த வண்டு பறவை இந்த மாதிரி பிறப்பெல்லாம் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் அணில் குரங்கு நாய் பன்றி பூனை ஆடு மாடு யானை குதிரை புலி கரடி முதலியவாக பிறந்து பிறந்து பிடியுண்டல் அடியுண்டல் குத்துண்டல் வெட்டுண்டல் தாக்குண்டல் கட்டுண்டல் தட்டுண்டல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அவ்விலங்கு யோனி வர்க்கங்களெல்லாம் சென்று உழன்று உழன்று அலுப்படைந்தோம் அதுக்கப்புறம் மிருகமாக பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா பின்னர் பைசாசர் பூதர் ராக்கதர் அசுரர் முதலியவாக பிறந்து பிறந்து அலைப்படுதல் அகப்படுதல் அகங்கரித்தல் அதிகரித்தல் மறந்து நிற்றல் நினைந்து நிற்றல் மயக்குறுதல் திகைப்புறுதல் போரிடுதல் கொலைப்படுதல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அத்தேவயோனி வர்க்கங்களெல்லாம் சென்று உளன்று உழன்று அலுப்படைந்தோம் நம்ம வந்து இந்த ராட்சத குணம் பொருந்திய பிசாசு பூதமாக பிறந்து அகங்காரத்தோட இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் காட்டகத்தார் கரவு செய்வார் கொலை செய்வார் முதலியராக பிறந்து பிறந்து பயப்படல் சிறைப்படல் சிதைப்படல் முதலிய அவத்தைகளால் இறந்து இறந்து அந்நரக யோனி வர்க்கங்களெல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அலுப்படைந்தோம் இந்த இடத்துல நிறையா பேரோட கேள்விக்கான பதில் இருக்குது உலகத்தில் தப்பு நடக்குதே ஏன் உங்க இறைவன் வந்து காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு கேட்குறீங்கல்ல மனித பரிணாம வளர்ச்சியிலேயே வந்து நம்ம இந்த கல் மலையாக தோன்றி இந்த அசுர குணம் உள்ள வரைக்கும் ஒட்டு வந்து எல்லா விதமான அனுபவங்களையுமே கொடுக்குறாரு இந்த ராட்சசர அசுரரில் நம்ம கொலை செய்கிறோம் அதுக்கப்புறந்தான் வந்து இந்த காட்டகத்தார் கரவு செய்வார் இதில் வந்து நம்மளை கொலைப்படுறது சிறைப்படுறது சிதைப்படுறது ஏன் அப்படின்னாக்கா அதுக்கு முந்தின பிறவியில் நம்ம படுத்தியிருக்கோம் பார்த்திங்களா நம்ம தான் கொலை பண்ணியிருக்கோம் அகங்கரிக்கிறோம் அப்படின்னு அவ அந்த பிறவிக்கு அப் அப்புறந்தான் வந்து நம்ம கொலைப்படல் சிதைப்படலாம் வருது அது என்ன நம்ம கர்மா நாம் மற்றவங்களுக்கு செஞ்சதை அந்த அனுபவத்தை நமக்கு செய்கிறாங்க இந்த இடத்துல நீங்கள் அப்போ கொலை செய்கிறவன் வந்து தண்டிக்கப்படக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அந்த கொலை செய்கிறவனுக்கு அடுத்த பிறவியில் அவன் அதான் அவன் கொலைப்படுவான் இப்படி இது பரிணாம வளர்ச்சியாக வந்துட்டுருக்கு சரிங்களா அதனால தான் நம்ம இதை இவ்வளோ தெளிவாக ஐயா சொன்ன மாதிரி மற்றவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க அது அவரோட கர்மானு சொல்லிடுவாங்க அப்படி இல்லைன்னாக்கா எல்லாம் இறைத்தன்மைக்கு உட்பட்டு தான் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே தான் ஐயா தான் வந்து இவ்வளோ தெல்ல தெளிவாக டே ஃபஸ்ட்டு தப்பு செஞ்சவனுக்கு தான் தண்டனையே கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பரிணாம வளர்ச்சியில் சொல்லியிருக்காரு அடுத்தது இந்த உயர்ந்த மனித பிறப்பை பற்றி சொல்கிறாரு அஞ்ஞனம் யாங்கள் அப்பிறவிகள் தோறும் அடைந்த அலுப்பும் அச்சமும் அவலமும் கலைப்பும் துன்பமும் திருவுல இறங்கி அருளி அழியா பெருவாழ்வை பெறுதற்குரிய உயர் அறிவுடைய இம்மனித தேகத்தில் செலுத்தியருளிய தேவரது பெருங்கனைக்கு பெருங்கருணைக்கு யாங்கள் செய்யும் கைமாறு ஒன்றும் தெரிந்தோம் இல்லை இங்கே தான் வந்து அதாவது இந்த மனித பிறப்பு அப்படின்னு ஐயா சொல்கிறது எதை அப்படின்னா இந்த மரணமிலா பெருவாழ்வை பெறதுக்குரிய அறிவை நம்ம வச்சுருக்கோம் இல்லையா நம்மளுக்கு புரியுது இல்லையா அதாவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கல்ல இவங்கள்லாம் யார் அப்படின்னாக்க உண்மையிலேயே அந்த இறைவன் அருள் கிடச்சி நாம் வந்து இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு உணர்ந்து இந்த பாதையில் பயணிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல நம்மள தான் மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாதை பக்கத்தே வராமல் எத்தனையோ உயிர்கள் இறந்து போயிடுது அவங்கள ஐயா வந்து அந்த மனித பிறவிக்குள்ளே கொண்டே வரலை இந்த மே யாரெல்லாம் வந்து மரணமேளா பெருவாழ்வு இந்த மெய்வாழ்வை தேடுறாங்களோ இவங்கள தான் மனித பிறவினே இந்த இடத்துல தான் சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி வர்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க அசுரர் ராட்சசர் இந்த மாதிரியான வார்த்தைகளால் முடிச்சிடுறாரு இந்த இடத்த வந்து நல்லா ஆழமாக நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம மனித பிறவி அப்படிங்கிறது வந்து நம்ம அப்பியரன்ஸ்னால் கிடையவே கிடையாது நம்ம ரெண்டு மனித உ உயிர் உறவாடனத்தினால நம்ம மனித உடம்பு கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுனால நம்மளை மனித பிறவிக்குள்ளே ஐயா கொண்டே வரல நம்ம நம்மளோட இந்த கருணை உள்ளத்தினால இறைவனோட அன்பை பற்றி பிடிச்சி மெய் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மைன்னு இந்த உலகத்தில் ஒன்று இருக்குது மரணமில்லா வாழ்வை நம்மளால் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னலாம் யாருக்கெல்லாம் புரியுதோ அவங்கெல்லாம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க தான் மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கே ஐயா வந்து வந்திருக்காரு இதை இன்னும் வந்து நம்ம தொடர்ந்து அதுக்கப்புறமா பார்ப்போம் டீப்பாக வந்து இன்னும் பார்க்கலாம் கருணையோட வாழ்வோம் நன்றி வணக்கம் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சி எடுப்போம் நன்றி வணக்கம்